Dear 11th Standard Business Max students, I am Metro Karnagaran. In exercise number 5.5, sum number 1, 7th subdivision, you have to differentiate this. Y is equal to differentiate cosx minus sinx. இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ட்ரிக்னோமெட்ரியில் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் இது எல்லாமே அதையும் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சம்மில். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவரில் இருக்கிற 4, முன்னாடி வந்துடுறவங்களுக்கு இப்போ 4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. மேலேருந்து முன்னாடியாக இருக்கணும், மேலேயும் ஒன்று லெஸ் பண்ணணும். கூட வந்ததுனால இந்த 3-ஐ கண்டக்கூடாது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ 4 எக்ஸ் பவர் 4ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு 3 மாறிடும். -3 காஸ் எக்ஸு, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் சைன் எக்ஸ். இதுதான் இந்த சம்மோடைய ஃபைனல் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ.